ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஸ் கிளாஸில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்டு ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் அதாவது திட்டக்கரைச்சல்கள் இல்லைனா திட்ட திட்டக்கரைச்சல்கள் அப்படின்னா என்ன இது தனியாக ஒரு டூமா கொஷனில் கூட நம்ம கேட்கலாம் அதோடய வரையர் என்ன கொடுத்துருன்னு பாருங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆர் ஏ ஸ்டாக் சொல்யூஷன் இஸ் எ சொல்யூஷன் ஹூஸ் த கான்சன்ட்ரேஷன் ஈஸ் அக்யூரேட்லி நோன்

ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள கரை போட்டு கரைச்ச அப்படின்னா குறிப்பிட்ட செறி உள்ள கரைசலை நாம் தயாரிக்கலாம் அந்த கரைசல் தான் வந்து திட்ட கரைசல் பயன்பாட்டு கரைசல் அப்படின்னு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும் இதை நாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருக்கேன் இதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வேணும் அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எலுக்கா இல்லை வந்து ஒரு ஒன் லிட்டர் தௌசண்ட் எம்எல்கா அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் இருக்குது அதில் நாம் சொல்லிவிட்ட அதாவது கரை பொருளை கரெக்டாக வெயிட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்கில் போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் டிசில் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் மார்க் இருக்கும் எப்படி பியூரட் பிப்ரட்டில் பிப்பர்ட்டில் எப்படி மார்க் இருக்குதோ அதே மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க அது வரையும் டிஸ்டில் வாட்டரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப்பரை போட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணணும் ஷேக் பண்ணும்போது தான் அதில் கூடிய சொல்யூட் வந்து யூனிஃபார்மாக அந்த சால்வனில் வந்து மிங்கில் ஆகும் அப்படி மிங்கிலாகி நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் தான் வந்து ஸ்டாக் சொல்யூஷன் திட்ட கரைசல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்த இதிலேயே ஒர்க்கிங் சொல்யூஷன் பயன்பாட்டு கரைசல்கள் இல்லைன்னா இன்னொரு டூமாஷன் கேட்கலாம் பயன்பாட்டு கரைசல் ஒர்க்கிங் வாட் இஸ் மீன் பை ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்கக்கூடிய கொஷின் தான் இதுவும் நான் வந்து எல்லோ கலரில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறது அப்படியே பாருங்கள் அட் த டைம் ஆஃப் த ஆக்சுவல்மென்ட் த சொல்யூஷன் வித் ரெக்யூட் கான்சன்ட்ரேஷன் ஈஸ் ப்ரிப்பர்ட் பை டல்யூட்டிங் த ஸ்டாக் சொல்யூஷன் திஸ் டல்யூட்டிங் சொல்யூஷன் ஈஸ் யூஸ்வலி கால்ட் எஸ் எ ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அதாவது நம்ம சோதனையின் போது இருப்பு கரைசலை நீர்க்க செய்வதன் மூலமாக தேவையான செறிவுள்ள கரைசலை தயாரிக்கப்படுகிறது இந்த நீர்த்த கரைசல் தான் பொதுவாக பயன்பாட்டு கரைசல் என அழைக்கப்படுகிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டோம் அது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டல்யூட் பண்ணி எந்த கான்சென்ட்ரேஷனில் நம்ம எக்ஸ்பெண்டுக்கு வேணுமோ அது மாதிரி என்ன பண்ணிணா டல்யூட் பண்ணலாம் அந்த டெல்யூட் பண்ண சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இல்லைனா ஒர்க்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ரெண்டுமே டூ மாரில் கேட்கலாம் அது கொஞ்சம் பார்த்துங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட அட்வான்டேஜ் யூஸிங் த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இதுவும் தனியாக ஒரு டூமா கொஷனில் கேட்கலாம் இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனோட நன்மைகள் என்ன ஒரு த்ரீ பாயிண்டில் கொடுத்துறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்த எரர் டியூ டு த வேயிங் த சொல்யூட் கேன் பி மினிமைஸ் நம்ம சொல்யூட்டை வேவ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த எரரை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து யூஸ் ஆகுது ஏன்னா நம்ம அடிக்கடி வேவ் பண்ணி நம்ம சொல்யூட்டை வேவ் பண்ணி எடுக்கிறனால அதில் சில எரர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நாம் ஒரே டைம் வேவ் பண்ணி ஸ்டாக் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எரர் வந்து குறையும் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸ்டாண்ட் சொல்யூஷனோட யூஸில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கேன் பி ப்ரிப்பேர் த ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் த டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் பை டல்யூட்டிங் த ஸ்டாக் சொல்யூஷன் நம்ம எக்ஸ்பெர்மெண்ட்டுக்கு வேணும் மாதிரி சொல்யூஷனை வந்து டெல்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் சொல்யூஷன்லேருந்து எவ்வளோ எம்எல் வேணும் எடு அப்படின்னா நம்ம அதோட கான்சென்ட்ரேஷனை மாற்றிக்கலாம் இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஸ்டாக் சொல்யூஷன் வந்து ஒன் நார்மாலிட்டியில் இருக்குது எனக்கு வந்து ஒன் நார்மாலிட்டி வேணாம் ஜீரோ பாயிண்ட் ஒன் நார்மலிட்டி வேணும் அப்படின்னா இப்போ ஸ்டாக் சொல்யூஷன்லேருந்து ஒரு டென் எம்எல் எடுத்து அது மறுபடியும் ஹண்ட்ரட் எம்எல்க்கு நம்ம மேடப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஜீரோ பாயிண்ட் ஒன் நார்மாலிட்டி சொல்யூஷன் அப்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனை டெல்யூட் பண்ணி ஒர்க்கிங் சொல்யூஷனை நம்ம எக்ஸ்ட்ரீமே எடுத்து வந்தோம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து அதோட அட்வான்டேஜில் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் ஆர் மோர் ஸ்டேபிள் ஆர் த லெஸ் லைக்லி டு த சப்போர்ட் த மைக்ரோபயல் க்ரோத் இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று செறிவு மிகுந்த கரைசலாகவும் இருக்கும் அதேமாதிரி ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அது மாதிரி இல்லாமல் இது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணும் அப்படின்னா அதில் நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு வந்து குறைந்தளவே ஊக்கமளிக்கிறது அதில் எதுவுமே வேறு ஏதாவது பாக்டீரியாவோ இல்லை மயாலஜி அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய மைக்ரோ பயாலஜிக்கல் க்ரோத் வந்து அங்கே உருவாகாமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வந்து யூஸ் ஆகுது இந்த ஸ்டாக் சொல்யூஷன் நமக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்றா இருக்கும் ஓகேங்களா இதுதான் நமக்கு மூணாவது பாயிண்ட்டு அடுத்தது இதோடய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து எதாவது ப்ராப்ளம் கேட்கலாம் அது கொஞ்சம் பார்த்தீங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சால்பிலிட்டி ஆஃப் த சொல்யூட் சொல்யூட்டோட சால்பிலிட்டி என்ன கரை பொருளின் கரைதிறன் அப்படிங்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துறாங்க வாட் இஸ் மெய் சால்பிலிட்டி கரைதிறன் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம ரெண்டு தமா டெனினேஷன் நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஸ்ட்ரைக் அப் பண்ணிக்கிறோன்னு பாருங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அவு பண்ணாமல் லாஸ்ட்டாக இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணலன்னா எழுதிக்கலாம் டெஃபெனேஷன் ஒன்றையும் படிக்கிறோம் பாருங்கள் இந்த சால்பிலிட்டி ஆஃப் த சொல்யூட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூ தட் கேன் பி டிசால்ட் இன் ஏ ஃபெசிபிக் அமௌண்ட் ஆஃப் த சால்வன் அட் த பெசிஃபிக் டெம்பரேச்சர் அதாவது கரை பொருளின் கரைதரன் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள கரைப்பானில் கரைக்கையலும் கரை பொருளின் அதிகபட்ச கனளவு அதிகபட்ச அளவு அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட எடையுடைய கரைப்பானில் ஒரு குறிப்பிட்ட எடை உடைய கரை பொருளில் எந்த அளவுக்கு அதிகபட்சமாக எந்த அளவுக்கு நம்மளால் கரைக்க முடியுமோ அதுதான் வந்து அந்த கரை பொருளோடய கரைதிறன் அப்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வெப்பநிலை வந்து ஒரு கரெக்டாக ஸ்டாண்டர்டாக வச்சுட்டோம் அந்த வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள கரை பொருள் சாரி கரைப்பான் அதாவது நூறு கிராம் கரைப்பானில் அதிகபட்சமாக கரைக்கூடிய கரை பொருளோட அளவு தான் வந்து கரைதிறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சுரட் சொல்யூஷன்னா என்ன இதுவும் தனியாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு டூமா கொஷின் தான் அது பாருங்கள் க்ரீனில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் இஸ் டிசால்வட் இன் இ சால்வெண்ட் எனி மோர் அடிஷன் ஆஃப் த சொல்யூட் வில் ரிசல்ட் இன் த ப்ரிசிப்டேஷன் அட் த கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த சொல்யூஷன் இஸ் கால் த தாச்சுரட் சொல்யூஷன் அதாவது கொடுக்கப்பட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரு கரைப்பானில் அதிகபட்ச அளவு கரைபொருள் கரைந்திருக்கும் போது அதற்கு மேல் சேர்க்கப்படும் கரைபொருள் பொருள் வீழ்படிவை உருவாக்குமானால் அத்தகைய கரைசல் தான் வந்து தெவிட்டிய கரைசல்கள் சேச்சுரல் சொல்யூஷன் சொல்லுவோம் இப்போது குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள கரைப்பானில் அது வந்து போதிய அளவு கரையக்கூடிய கரைபொருளை போட்டு அதிகபட்ச அதாவது அதிகபட்ச அளவு கரைபொருள் கரைந்திருக்கும் போது அதில் அதிகபட்சமாக கரை பொருள் கரைஞ்சிருச்சு அதுக்கு மேலேயும் நாம் கரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் வீழ்படி வந்து உண்டாகும் அது மாதிரி வீழ்பளி உண்டாகிறதா வந்து என்ன அப்படின்னா சேச்சுரட் சொல்யூஷன் அதாவது தெவிட்டி கரைச்சல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து தூமாக கொஸ்டின்னு பார்த்துங்க அடுத்தது இந்த ஃபேக்டர் இன்ஃப்ளுயன்ஸ் ஆஃப் த சால்பிலிட்டி கரை திறனை பாதிக்கூடிய காரணிகள் என்னென்னா அப்படின்னா ஒரு நாலு காரணம் சொல்லலாம் நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வன் அந்த சொல்யூட்டு எப்படி இருக்குது அந்த சால்வன் எப்படி இருக்குது அதாவது கரைபொருள் மற்றும் மற்றும் தன்மை அடுத்தது டெம்பரேச்சர் டெம்ப்ரேச்சரோட அஃபெக்ட் என்ன அடுத்தது ப்ரெஷரோட அபெக்ட் என்ன இது நாலு தான் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்து அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வன் கரை மற்றும் கரைப்பானின் தன்மை இப்போ நம்ம என்எஸ்சிஎல் எடுத்துகிட்டு அப்படின்னா இட் இசி அயானிக் காம்பவுண்ட் என்ஏசிஎல் வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஒரு அயனி ஒரு சேர்மம் இது நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னா டிசால் ஆகும் வாட்டரில் வந்து டிசால் ஆகும் அது அக்வா சொல்யூஷனில் டிசால்வ் ஆகும் நான் அக்வா சொல்யூஷன் மாதிரி இருக்கக்கூடிய பென்சீனோ இல்லை கார்பன் டைட்ராக்சோடைடு இதில் வந்து டிசால்வ் ஆகாது அப்போது அயானிக் காம்பவுண்ட் எல்லாமே அக்வா சொல்யூஷனில் டிசால்வ் ஆகுது நான் சால் சால்வண்டாக இருக்கக்கூடிய பென்சின்லேயோ இல்லை கார்பன் டைட்ராக்சொலைடையோ வந்து டிசால்வ் ஆகிறது இல்லை அப்போது இந்த கரை பொருளுக்கு தகுந்த கரைப்பானை நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி ஆர்கானிக் சொல்யூட் எல்லாமே ஆர் சப்ஸ்டன்ஸில் தான் அதை ஆர்கானிக் சால்வனில் தான் கரையும் அப்போது கரிம கரை பொருள் கரிம கரைப்பானியில் வந்து கரையுது ஓகேங்களா அப்போது நமக்கு அந்த கரைப்பானியும் கரை செலக்ட் பண்ணுறது வந்து கரெக்டான முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இதை நமக்கு ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அமோனியா வந்து வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகுது கம்பேர் வித்து ஆக்சிஜன் அப்போது மோர் டிசால்ட் இன் த அமோனியா இன் வாட்டர் அதாவது நீரில் வந்து அமோனியா வந்து அதிகளவில் கரையுது கம்பேர்ட் டு த ஆக்சிஜன் ஆக்சிஜனோட கம்பேர் பண்ணும்போது அமோனியா வந்து அதிகமாகவும் அதில் கூடிய ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா நீரில் குறைந்த அளவு தான் கரையுது அப்போது நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று தான் அடுத்தது எபைட் ஆஃப் டெம்பரேச்சர் இதில் சாலிட் சொல்யூட் இன் த லிக்யூட் சால்வன் அதாவது லிக்யூட் சால்வனில் திரவ கரைப்பானில் ஒரு திண்ம கரைபொருள் வந்து கரைஞ்சி அப்படி இருக்கும் நீரில் வந்து ஒரு சாலிடை நான் போடுற மாதிரி திண்மத்தை போட்டு கரைக்கிற மாதிரி தான் அப்போ வாட்டரில் சோடியங்களுடைய போடுறது தான் அதில் பாருங்கள் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிக்யூட் சால்வெண்ட்டில் ஒரு லிக்யூட் சோலிட் போட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோடய சால்பிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் கரை திறன் வந்து அதிகமாகும் இப்போ வந்து ஒரு நார்மலாக தண்ணியில் சால்ட்டு போடுறதுக்கும் ஒரு ஹாட் வாட்டரில் சால்ட்டு போடுறதுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ இதில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது இன்னொன்று டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்பிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த சொல்யூட் மாலிக்கலுக்கிடையே அந்த கரைபொருள் கிடையே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிக் எனர்ஜி வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் இறைக்காட்டில் வந்து அதிகமாகும் அப்போ இயற்காட்டல் அதிகமாகிறதுனால அந்த கரைபொருள் மூலக்கூறு இடையான அந்த அட்டாட்டிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா பிரேக் பண்ணுது அந்த அட்டாட்டி ஃபோர்ஸ் மூலக்கூறுகள் கிடையான அட்டாட்டிவ் ஃபோர்ஸ் இப்போ என்ஏ சீஎல் இருக்குது அப்படின்னா என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் அந்த அட்டாட்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் பண்ணும் அப்படி பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக வந்து கரையுது அப்போ வெப்பத்தை அதிகப்படுத்தும் போது மூலக்கூறுக்கிடையான அந்த கவர்ச்சி முயல்களில் ஏக்காட்டல் அதிகமாகிறதுனால அதோடய கவர்ச்சி விசை வந்து துண்டிக்கப்பட்டு ஈஸியாக என்ன பண்ணுறது அப்படின்னா வாட்டரில் வந்து கரையுது அதான் சொல்லிக்காம பாருங்கள் த இன்க்ரீஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் த சால்வன் மாலிகுல் டு பிரேக் த மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தட் த கீப் த சொல்யூட் மாலிகுல் டுகதர் அண்ட் கேன்ஸ் த சால்பிலிட்டி இன்க்ரீசஸ் அப்போது கைனெட்டிக் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சால்வன் மாலிகுலுக்கு வந்து பிரேக் ஆகுது அதோட மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுனால ஈஸியாக வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுது இதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த சாலிடு வந்து கரையுது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து என்ன மாறுது கரையக்கூடியதாக இருக்குது அந்த ஸ்டேட் வந்து மாறுது ஆனால் மாறினதுக்கப்புறம் சொல்யூஷனாக மாறினதுக்கப்புறம் அது ரீக்ரிஸ்டிலைசேஷன் நடக்கிறதுனால நம்ம அதிகமான சொல்யூட்டை நான் போட்டோம் அப்படின்னா ரீக்ரிஸ்டிலேஷன் நடக்கும் அப்போது ஒரு சாலிட் வந்து சொல்யூஷனில் கரைகிறதும் அந்த சொல்யூஷனில் கூடிய அந்த சொல்யூட் வந்து ரீக்ரிஸ்லேஷன் ஆகிறதும் ஒரு சடன் ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா ஈக்ளிபிரியத்தை வந்து அட்டென்ட் பண்ணுது அப்போ ரெண்டு கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்ளிபிரியம் அட்டென்ட் ஆகுது அதான் சொல்யூட் சாலிடாகவும் ஈக்ளிபிரியம் சொல்யூட் டிசால்வாகவும் மாறுது அப்போ டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது சொல்யூட் வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது அந்த டிசால்வான சொல்யூட் என்ன பண்ணால் சாலிடாகவும் மாற ஆரம்பிக்குது அதாவது சொல்யூட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது இதுதான் நடக்கும் அப்போ நான் ஆல்ரெடி லீசாடியர் பிரின்சிபல் நம்ம எய்த் லெஸ்லேயே பார்த்துருக்கோம் ஒரு சமநிலையில் உள்ள ஒரு அமைப்பின் மீது பாதிப்பை ஏற்படுத்தினால் அந்த சமநிலையானது அந்த பாதிப்பினால் ஏற்படும் விளைவை சமன் செய்யும் திசையை நோக்கி நகரும் இதை வந்து லீசாட்டியர் பிரின்சிபல் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்போது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இட் இஸ் ஏ ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஏன்னா ஒரு சொல்யூட்டு லிக்விடாகவும் சாரி சொல்யூட் வந்து சால்வண்ட் ஆகும் இன்னொன்று பார்த்தோன்னா சால்வன் வந்து லிக்விடவும் இருக்குது இப்போ ரெண்டும் கரையுது இப்போ கரையும் போது என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா இட் இஸ் எண்டோ தெர்மிக் ரியாக்ஷன் அது வெப்ப கொள்வினையாக இருக்குது இன்னமும் நான் வெப்பத்தை அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் வெப்பத்தை வாங்கிக்கிட்டு இன்னமும் ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகுது அப்போது சாலையிலருந்து லிக்விடாக மாறுது டிசால்வ் ஆகுது அப்போது எந்த பக்கம் நகரும் அப்படின்னா பாருங்கள் சொல்யூட் சாலையிலேருந்து சொல்யூட் டிசால்ட் செய் நகரும் இப்போ சொல்யூட் என்ன ஆகுதுன்னா டிசால் ஆகக்கூடிய ரைட் சைடு நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் அதில் சின்ன கரெக்ஷன் லெஃப்ட்டுன்னு போட்டிருப்பாங்க அதை மாற்றிருக்கேன் பாருங்கள் ரைட்டு அதை மாற்றிங்க அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா சால்பிலிட்டி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா அடுத்தது ஒரு நாலு சால் நாலு விதமான சால்பிலிட்டிஸ் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னனு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு அதே மாதிரி கால்சியம் குளோரைடு அமோனியம் நைட்ரேட்டு சீரியம் சல்ஃபேட்டு இது நாலு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிராஃப் பாருங்கள் இந்த கிராப் வச்சு தான் கீழே வரக்கூடிய நாலு பாயிண்ட் எழுத போகிறோம் இதில் டெம்பரேச்சரு அதேமாதிரி அதோட சால்பிலிட்டி எப்படி இருக்குது அது திறனுக்கும் அதோடய வெப்பநிலைக்கு இடையில் ஒரு கிராப் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு எண்ணி எண்ணி பாருங்கள் ரெட் கலர் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் இது ஸ்டார்டிங்லேயே அது முழுவதுமாக கரைந்துருது ஒரு வாட்டரில் போட்டோம் அப்படின்னா என்ஏசிஎல் வந்து டோட்டலாக வந்து டிசல் ஆகிடுது ஸ்டார்டிங்லேயே அதுக்கப்புறம் என்ன தான் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே போனாலும் அதோட சால்விட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டென் பர்சன்ட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால தான் அந்த டெம்பரேச்சருக்கு பேரலாம் லைனாகவே வந்து என்ஏசிஎல் லைன் வந்து போயிட்டுருக்குது அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அமோனியம் நைட்ரேட்டு அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வெப்ப கொள்வினை அப்போது ஒரு வெப்ப கொள்வினைக்கு இன்னும் வெப்பத்தை கொடுத்த அப்படின்னா என்ன பண்ணும் ஈஸியாக என்ன டிசால்வ் ஆகும் இப்போ சாலிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோடனே என்ன என்னாவது அந்த அமோனியம் நைட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் மேல்லைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது தேர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியம் சல்ஃபேட்டு இட் ஏ எக்ஸோ தெர்மிக் ரியாக்ஷன் வெப்ப உமிழ்வினையாக இருக்குது அதே வெப்பத்தை வந்து வெளியிடுது அதுக்கு நாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும் அது வந்து அதோடய சால்பிலிட்டி வந்து டிகிரீஸ் ஆகும் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து கீழே வந்து டிகிரிஸ் ஆகிட்டு போகுது அப்போ அதோட கரைதனம் வந்து குறைய ஆரம்பிக்குது அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்து அப்படின்னா கேல்சியம் சிஎல் டூ கால்சியம் குளோரைடு டிசியை எக்ஸோ தெருமிக் ரியாக்சன் தான் அது வெப்ப உமிழ்வினை தான் ஆனால் இருந்தாலும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சால்பிலிட்டி மாட்ரேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது மிதமான முறையில் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சிடும் அப்படின்னா அதோடய ஃபேக்டர் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது கேஷிய சொல்யூட் இன் லிக்யூட் சால்வன் கரைபொருள் வந்து கேஷாகவும் கரைப்பான் வந்து லிக்யூடாகவும் இருக்குது இப்போ நம்ம ஒரு கோல்ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும் சிஓ டு வந்து கேஸ் அது வந்து சொல்யூட்டு அதில் கூடிய வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா சால்வண்டாக இருக்குது இப்போ நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இதோட சால்விலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா டிகிரிஸ் ஆகும் ஏன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சொல்யூட்டாக இருக்கக்கூடிய கேஸுக்கும் சால்வண்டாக இருக்கூடிய வாட்ரு கிடையில் ஒரு வீக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கனால தான் அதுக்கு ரெண்டு கிடையில் ஒரு கரெக்ஷன் ஒரு சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ண முடியுது அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சொல்யூட்டுக்கும் சால்வன்ட்டுக்கு இடையில் அந்த வீக் அட்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து பிரேக் ஆகி அந்த கேஸ் மாளிகையில் என்ன பண்ணால் அந்த சொல்யூஷன்லேருந்து டீவேட் ஆகி வெளியே போக ஆரம்பிக்குது அப்போது நம்ம வெப்பத்தை அதிகப்படுத்தும் போது அந்த கேஸ் வந்து சால் அதை கரையக்கூடிய தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா குறையுது அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா சால்பிலிட்டி வந்து டிகிரீஸ் ஆகும் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பாட்டில் எடுத்துக்கிட்டோம் ஒரு சோடா பாட்டில் வச்சுக்கலாம் அந்த சோடா பாட்டிலில் மேலே மூடி கட்டிவிட்டு அதில் பலூனை வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் ரெண்டு சோடா பாட்டில் வச்சுக்கிறோம் ஒரு சோடா பாட்டில் வந்து கோல்டு பாத்தில் வச்சுருக்கோம் இன்னொரு சோடா பாத்து என்ன பண்ணால் ஹாட் வாட்டரில் வச்சுருக்கோம் அப்போது சி ஓப்பன் பண்ணோடனே அதில் சி ஓட்டு கேஸ் என்ன பண்ண அப்படின்னா வெளியே வரும் அப்போ வெளியே வரும்போது பலூனை வந்து விறுவை செய்யும் இது ஒன்றில் ஏதாவது இது வந்து கோல்டு பாத்தில் வச்சுக்கலாம் அதே இன்னொன்றில் பார்த்தோம் அப்படின்னா ஹாட் வாட்டரில் கொண்டு போயக்கூடிய அந்த சோடா பாட்டில் வந்து இதுலேயும் சிவோட்டு வெளியே தான் வெப்பத்தை அதிகப்படுத்தும் போது சிவோட்டோட கரை திறன் வந்து குறையுது அப்போ குறையினால என்ன பண்ணால் அந்த லிக்யூட்லேருந்து லிவரட் ஆகி அந்த பலூனை வந்து வேகமாக விரிவடைய செஞ்சு அதிக அளவில் வந்து விரிவடை செய்யுது இதை வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தும் போது கரைதிறன் வந்து குறையுது எந்த கண்டிஷனில் அப்படின்னா இது மாதிரி கூடிய கேஷியஸ் சல்யூட்டுக்கும் லிக்யூட் சால்வண்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அழுத்தத்தை அதிகரிக்கனால அதோடய சால்பிலிட்டி எது மாதிரி விதமான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம லிக்யூடு ச சாலியில் வந்து ப்ரெஷர் கொடுக்கறனால எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கிறது இல்லை ஆனால் ஒரு கேஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா கேஷியஸ் சொல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்பிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போது கேஷியஸ் சொல்யூட்டு லிக்யூட் சால்வண்டாக இருக்குது சாரி ஆ இது மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சால்பிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சேச்சுரல் சொல்யூஷன் ஆஃப் த கேஷியர் சொல்யூ டிசால்வ் இன் த லிக்யூட் சால்வன் இந்த க்ளோஸ் கண்டெய்னர் அதிக கலனில் நீர்ம கரைப்பானில் வாயு கரைபொருள் கரைந்துள்ள ஒரு தெவட்டி கரைசலே கருதும் ஒரு வந்து சேச்சரல் சொல்யூஷனாக இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஈக்ளிபிரியம் வந்து அட்டன் ஆகும் அதாவது வாயு நிலைமையிலேருந்து அதாவது கேஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட்டு கேஸ் இந்த சொல்யூஷன் அந்த கேஸ் வந்து சொல்யூஷனோட மிங்கில் ஆகும் அந்த சொல்யூஷனில் கூடிய கேஸ் வந்து லிபரேட் ஆகி மறுபடியும் கேஷியஸ் ஸ்டேட்டிலேயே வந்து மாறும் வாயு வந்து திரவமாக மாறதும் திரவத்தில் கூடிய வாயு வந்து மறுபடியும் வாயு நிலைக்கே போகிறதும் வந்து ஒரு சில ஸ்டேஜில் வந்து பிரியத்தை வந்து அட்டென்ட் பண்ணுது இப்போ நாம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கேஷில் இருக்கக்கூடிய கேஷ் ஷேட்டு கேஷின் சொல்யூஷனாக மாறும் நம்ம லீச்சர் ப்ரென்ஷன் பார்த்துருக்கோம் எந்த சைடு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷரை வந்து மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கேருந்து எங்கே மாறும் அப்படின்னா கேஷ் கேஷ் ஷேட்டில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து எதில் மாறணும் அப்படின்னா சொல்யூஷனில் இருக்கக்கூடிய கேஸுக்கு வந்து மாறிக்கணும் இதை நமக்கு இந்த லீச்சர் ப்ரென்ஷன் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஒரு முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம அடுத்த டைட்டியில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இது இதுவரையும் சொன்னது வந்து கொஞ்சம் கேரப்பிலாக படிங்க